Now we are going to deal with second chapter, objective services in commerce. In commerce we are going to deal with the second chapter, objectives of business. Business na vanigam alagu thoi thoi nokangal தொழிலின் நோக்கங்கள், ஒரு வணிகத்தின் நோக்கங்கள். நீ ஒரு வியாபாரம் ஈடுபட்டால் அந்த வியாபாரத்துடைய நோக்கம் என்ன, அதுதான் இந்த சப்டர். வீடியோ கிளாஸ் தான் ஏற்கனவே சொல்றதுதான், வீடியோ பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் எல்லாரும் புக் வச்சிருக்கீங்க, உங்களுடைய புக்கை எடுத்துக்கோங்க, புக்கை எடுத்துக்கோங்க. நான் வந்து நம்ம படிக்கிறது இங்கிலீஷ் மீடியம் தான், இருந்தாலும் தமிழும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா தான் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ் மீனிங் சொல்லுவேன் நான், அதனால புக்கை எடுத்துக்கோ. இன்ட்ரோடக்ஷன் முன்னுரை. ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ்னா மனித செயல்பாடு. வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ், நம்மளுடைய செயல்பாடுகள் தான் மனித செயல்பாடுகள். அப்ப ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் மனித செயல்பாடு. ஹியூமன் ஆக்டிவிட்டி இஸ் அன் ஆக்டிவிட்டி, மனித செயல்பாடு என்பது ஒரு செயல்பாடு. பர்ஃபார்ம் பை எ ஹியூமன் பீயிங், ஒரு மனிதரால் நடத்தப்படுகின்ற செயல்படுத்தப்படுகின்ற செயல்பாடு மனித செயல்பாடு. டு மீட் ஹிஸ் ஆர் ஹர் நீட்ஸ், அவனுடைய தேவைகளை தீர்த்துக் கொள்வதற்காக, அவனுடைய தேவைகளை தீர்த்துக் கொள்வதற்காக. அண்ட் வாட்ஸ், அவனுடைய விருப்பங்களையும் தேவைகளையும் தீர்த்துக் கொள்வதற்காக. ஆர் மேபி ஃபார் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆர் மேபி ஃபார் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், தன்னுடைய தேவை, தன்னுடைய விருப்பம், தன்னுடைய சுய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஒரு மனிதரால் நடத்தப்படக்கூடிய நடவடிக்கைகளே மனித செயல்பாடுகள். பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ ஹியூமன் to satisfy his needs, to satisfy his wants, to satisfy his personal satisfaction. அதை சொல்ல போறாங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டி மனித செயல்பாடு என்பது இஸ் அன் ஆக்டிவிட்டி, மனித செயல்பாடு என்பது ஒரு செயல்பாடு. பர்ஃபார்ம்டு பை எ ஹியூமன் பீயிங், ஒரு மனிதரால் செயல்படுத்தப்படக்கூடியது. எதற்காக? டு அவங்க தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு. அண்ட் வாட்ஸ், அவனுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு. ஆர் மேபி ஃபார் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சுய தேவையை சுய விருப்பத்தை, பர்சனல் தன்னுடைய சொந்த விருப்பு விருப்பு விருப்பங்கள் விருப்பம் தன்னுடைய சொந்த விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஒரு மனிதரால் செயல்படுத்தப்படக்கூடிய செயல்பாடே மனித செயல்பாடு என்பது மறக்கிறேன். ஒருவனுடைய சுயத்தை, அவனுடைய சுய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காகவோ அல்லது அவனுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவோ அல்லது அவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவோ ஒரு மனிதரால் செயல்படுத்தப்படுகின்ற செயல்பாடுகளே மனித செயல்பாடுகள் எனப்படும். அப்ப எதற்காக செய்வன், அவனுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள. டு சாட்டிஸ்ஃபை ஹிஸ் வாண்ட்ஸ், அவனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ள. அண்ட் மேபி ஃபார் ஹிஸ் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மேபி ஃபார் ஹிஸ் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அவனுடைய சுய விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஒருவனால் நடத்தப்படுகின்ற, ஒரு மனிதனால் நடத்தப்படுகின்ற செயல்பாடே மனித செயல்பாடுகள். பட் இஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டி டூ மஸ்ட் லைக் கேக்கலாம், இதை பற்றி எழுதுனாங்க. அப்ப மனித செயல்பாடு என்ன, நீ யூ ஆர் ஆல்சோ எ ஹியூமன் பீயிங், நீ என்ன செய்கிற, உன்னுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்கு, உன்னுடைய தேவையை
உன்னுடைய தேவை டு மீட் யுவர் வாண்ட்ஸ் உன்னுடைய விருப்பம் அண்ட் மேபி யுவர் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் மேபி ஃபார் யுவர் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உன்னுடைய சுய விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நீ நடத்தக்கூடிய செயல்பாடு மனித செயல்பாடு ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் இஸ் அன் ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம்டு பை எ ஹியூமன் பீயிங் சொல்லும் போதே ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் இஸ் அன் ஆக்டிவிட்டி பர்ஃபார்ம்டு பை எ ஹியூமன் பீயிங் ஒரு மனிதரால் நடத்தப்படுகின்ற செயல்பாடு எதற்காக டு மீட் ஹிஸ் நீட்ஸ் அவனுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள டு மீட் ஹிஸ் வாண்ட்ஸ் அவருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்து கொள்ள அண்ட் மேபி ஃபார் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் தன்னுடைய சுய தேவையை பூர்த்தி செய்து கொள்ள அப்ப ஒரு ஐடியா வரும் மனித செயல்பாடு என்ன நம்முடைய விருப்பத்தை நம்முடைய தேவையை நம்முடைய தேவை விருப்பங்களை அல்லது சுய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நம்மால் நடத்தப்படுகின்ற செயல்பாடே மனித செயல்பாடு எனப்படும் சொல்றேன் அடுத்த சொல்றாங்க ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் கேன் பி கேட்டகரைஸ் இன்டு எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி மனித செயல்பாட்டை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகள் பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடு அல்லது நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பொருளாதாரம் சாரா செயல்பாடு ரெண்டு வகையா பிரிக்கும் அப்ப ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் என்ன தன்னுடைய விருப்பத்தை டு சாட்டிஸ்ஃபை ஹிஸ் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் அண்ட் மேபி ஃபார் ஹிஸ் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தன்னுடைய சுய தேவை விருப்பங்களை தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு மனிதனால் செயல்படுத்தப்படுகின்ற செயல்பாடே மனித செயல்பாடு இருக்கும் அப்ப மனித செயல்பாடு ஹியூமன் ஆக்டிவிட்டி டிவைடட் இன்டு டூ எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்ன பொருளாதார செயல்பாடுகள் பொருளாதார செயல்பாடுகள் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சிம்பிளா சொல்லிடலாம் அன் ஆக்டிவிட்டி அண்டர்டேக்கன் ஃபார் டு ஏர்ன் மணி அன் ஆக்டிவிட்டி அண்டர்டேக்கன் வித் தி ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏர்னிங் மணி அன் ஆக்டிவிட்டி Undertaken with the object of earning money. பணம் சம்பாதிக்கும் நோக்குடன் நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு செயல்பாடும் பொருளாதார செயல்பாடு எனப்படும் அவ்வளவு An activity undertaken for the object of earning money. For the object of earning money. பணம் சம்பாதிக்கும் நோக்குடன் பணம் ஈட்டும் நோக்குடன் நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு செயல்பாடும் என்ன சொல்றாங்க மணி ஆர் ஆல் தி எகனாமிக் ஆக்டிவிட்டிஸ் இப்ப ஹியூமன் ஆக்டிவிட்டி என்ன ஹியூமன் ஆக்டிவிட்டி இஸ் எ ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம்ட் பை எ ஹியூமன் பீயிங் ஒரு மனிதனால் நடத்தப்படுகின்ற செயல்பாடு எதற்காக டு சாட்டிஸ்ஃபை ஹிஸ் நீட்ஸ் டு சாட்டிஸ்ஃபை ஹிஸ் வாண்ட்ஸ் அண்ட் மேபி ஃபார் பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதெல்லாம் மனித செயல்பாடு The manika sevar, human activity is divided and classified into two, economic activity and non-economic activity. அப்ப economic activityன்னா பொருளாதார செயல்பாடு பணம் சம்பாதிக்கும் நோக்குடன் நடத்தப்படுகின்ற அனைத்து நடவடிக்கைகளும் பொருளாதார நடவடிக்கைகள் எனப்படும் அவ்வளவுதான் And economic activity is undertaken வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப் எனி மணி அதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் அண்டர்டேக்கன் நடத்தப்படுகின்ற செயல்பாடுகள் எதற்காக வித் த ஆப்ஜெக்ட் ஆஃப் எனி மணி பணம் ஈட்டு நோக்குடன் நடத்தப்படுகின்ற அனைத்து செயல்பாடுகளும் ஆர் நோன் அஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி முடிஞ்சிச்சா அப்ப எக்கனாமிக் ஆக்டிவிட்டினா ஒரு ஐடியா வந்திருக்கும் பணம் சம்பாதிக்க நோக்குடன் அப்ப எக்ஸாம்பிள் சொல்றாங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் பை மனுஃபேக்சரர்ஸ் மனுஃபேக்சரர்ஸ் உற்பத்தியாளர்கள் அர்த்தம் ப்ரொடக்ஷன் உற்பத்தி அப்ப உற்பத்தியாளர்களால் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் ஒரு பொருள் உற்பத்தி செஞ்சா என்ன செய்ய போறான் அதை சந்தையில விற்க போறான் அப்ப வித்த உங்களுக்கு என்ன வரும் பணம் சம்பாதிக்க நோக்கம் தானே அப்ப எக்ஸாம்பிள் சொல்றாங்க ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் பை மேனுஃபேக்சரர்ஸ் உற்பத்தியாளர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் பை ஹோல்சேலர்ஸ் ஹோல்சேலர் மொத்த வியாபாரிகள் மொத்த வியாபாரிகள் பகிர்ந்தளிக்கப்படும் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மொத்த வியாபாரியால் பயிரளிக்கப்பட்ட பொருட்கள் அடுத்தது செல்லிங் பை ரீட்டைலர்ஸ் சில்லறை வியாபாரியால் விற்கப்படும் பொருட்கள்
ரீட்டைலர் நம்ம ஊர்ல கடை வச்சிருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ரீட்டைலர்ஸ் தான் அவங்க கிட்ட போய் நம்ம பொருள் வாங்குறோம் அவன் எதுக்காக விற்கிற பொருள் லாபம் ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏர்னிங் மணி அப்ப பண சம்பாதிக்கணும் அப்படிதானே அதுதான் சொல்றாங்க தான் உற்பத்தி ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் பை மேனுஃபேக்சரர்ஸ் அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் பை ஹோல்சேலர்ஸ் செல்லிங் ஆஃப் குட்ஸ் பை ரீட்டைலர்ஸ் மெடிக்கல் அட்வைஸ் ரெண்டர்ட் பை பிசிசிஎஸ் மெடிக்கல் அட்வைஸ் ஹாஸ்பிட்டல் போற ஒரு டாக்டர் போற என்ன கேக்க எனக்கு என்னென்ன நோய் இருக்கு என்னென்ன இருக்குன்னு உன்னிட்ட கேட்கற என்ன செய்யறது நீ இதெல்லாம் செய்யக்கூடாது சுகரா இனிப்பு சாப்பிடாத அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத காலைல வாக்கிங் போ அதை போ டேப்லெட்ஸ் கரெக்டா சாப்பிடணும் உனக்கு அட்வைஸ் பண்றாதா இல்லையா அதுவும் பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகள் டாக்டர் சும்மா வந்து நான் வந்து மாமன் வச்ச கிடையாது காசு வாங்கிட்டு தான் அட்வைஸ் பண்ணுவாரு அப்ப ஹிஸ் ஆப்ஜெக்ட் இஸ் டு ஏர்ன் மணி அவருக்கு பணம் சம்பாதிக்கிற நோக்கம் தான் இருக்கு அப்ப அது எதுல வந்துருது எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் தான் வந்துருது அப்ப உற்பத்தி ப்ரொடக்ஷன் பை மேனுஃபேக்சரர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பை ஹோல்சேலர்ஸ் செல்லிங் பை ரீட்டைலர்ஸ் மெடிக்கல் அட்வைஸ் பை தி பிசிசியன் அடுத்தது அக்கவுண்டிங் பிராக்டிஸ் பை சார்ட்டட் அக்கவுண்டன்ட்ஸ் அக்கவுண்டிங் பிராக்டிஸ் பை சார்ட்டட் அக்கவுண்டன்ட்ஸ் தணிக்கையாளர்களால் தணிக்கை செய்யப்படுகின்ற கணக்குகள் இது எல்லாம் எதுல வந்துருந்ததுன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில வந்துருது இப்ப செகண்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஒரு சின்ன ஐடியா இருக்கும் மனித செயல்பாடுனா என்ன மனிதர்களால் நடத்தப்படுகின்ற செயல்பாடு எதற்காக தன்னுடைய விருப்பத்தை ஆசையை தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நடத்தக்கூடிய செயல்பாடுகள் அப்ப மனித செயல்பாட்டை ரெண்டு வகையா பிரிக்கிறான் பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கை பொருளாதாரம் சாராத நடவடிக்கை நடவடிக்கை செயல்பாடு எல்லாமே வந்துதான் அப்ப ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி என்ன ஆன் ஆக்டிவிட்டி அண்டர்டேக்கன் ஃபார் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏர்னிங் மணி இட் இஸ் கால்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஆப்ஜெக்ட் நோக்கம் எதுக்கு டு ஏர்ன் மணி பணம் சம்பாதிக்க நோக்கம் நடத்தப்படுகின்ற அனைத்து நடவடிக்கைகளும் பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகள் அப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் பை மேனுஃபேக்சரர்ஸ் உற்பத்தியாளர்களால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள் அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் பை ஹோல்சேலர் மொத்த வியாபாரியால் பகிர்ந்தளிக்கப்படும் பொருட்கள் செல்லிங் ஆஃப் குட்ஸ் பை ரீட்டைலர்ஸ் சில்லறை வியாபாரியால் விற்கப்படும் பொருட்கள் மெடிக்கல் அட்வைஸ் பை எ பிசிசியன் மெடிக்கல் அட்வைஸ் மருத்துவ ரீதியான ஆலோசனை ஒரு மருத்துவர் கொடுத்தால் அது பொருளாதார சார்ந்த நடவடிக்கை அடுத்தது அக்கவுண்டிங் பிராக்டிஸ் பை சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் நம்ம இந்த உருப்பெடுத்தியா படிக்கிறேன்னா நான் சிஏ ஆகணும்னு தான் சொல்றேன் அப்ப நீ சிஏ ஆகிட்டு பல நிறுவனங்களுடைய கணக்குகள் நீ பாக்குறியா இல்லையா சும்மா இலவசமா பார்க்க போறேன் ஏன் மணி அப்ப இன்னும் எந்த நடவடிக்கைகள் வந்துருக்கு பொருளாதார சார்ந்த நடவடிக்கைகள் வந்துருக்கு அப்ப சின்ன ஐடியா வந்துருக்கு இப்ப எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அடுத்தது நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பொருளாதாரம் சாராத செயல்பாடு நான் எக்கனாமிக் நான் அப்படிதான் இல்லை அதை சார்ந்து இல்லை அப்ப பொருளாதாரம் சாராத நடவடிக்கைகள் ஆக்டிவிட்டிஸ் அண்டர்டேக்கன் டு சாட்டிஸ்ஃபை சோசியல் அண்ட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ் ஆர் கால்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சமூக மற்றும் உளவியல் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நடத்தக்கூடிய நடவடிக்கை நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சொல்றாங்க டு சாட்டிஸ்ஃபை சோசியல் அண்ட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ் சைக்காலஜிக்கல் நீட்ஸ் சமூக மற்றும் உளவியல் தேவைகளை தீர்த்து வைப்பதற்காக நடத்தப்படும் நடவடிக்கைகள் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஒரே ஒரு சிம்பிள் இருக்குமா ரொம்ப எளிமையா இருப்பாங்க ஆக்டிவிட்டி அண்டர்டேக்கன் டு சாட்டிஸ்ஃபை சோசியல் அண்ட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ் சோசியல் சமூகம் சைக்காலஜிக்கல் உளவியல் மற்றும் நீட்ஸ் ஆர் கால்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எக்ஸாம்பிள் சொல்றாங்க குக்கிங் ஃபுட் ஃபார் ஃபேமிலி உங்க வீட்டில் உங்களுக்கு எல்லாம் சமைச்சு சோறு போடுறாங்க அது என்ன நடவடிக்கைனா பொருளாதாரம் சாராத நடவடிக்கை அந்த உணவை சமைச்சு ஒண்ணு விக்கல அது வித்தாக்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வரும் உங்களுக்கு சமைச்சு போடுறாங்க அம்மா வந்து உங்களுக்கு சோறு சமைச்சு போடுறாங்க குக்கிங் ஃபுட் ஃபார் ஃபேமிலி குடும்பத்துக்கு சமையல் செய்தல் செலிபிரேட்டிங் ஃபெஸ்டிவல்ஸ் விழாக்களை கொண்டாடுதல் அதெல்லாம் எது அதெல்லாம் வந்து ஒரு
உளவியல் ரீதியாக சமுதாய ரீதியாக தீர்த்து வைக்கக்கூடிய பொருளாதார நடவடிக்கை அது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம் சொல்ற மாதிரி அடுத்தது வாட்சிங் மூவிஸ் இன் தியேட்டர், சினிமா படம் போய் நீ படம் பார்க்கல, அது வந்து நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான். இன்னொரு உதாரணம் டூயிங் மெடிடேஷன், உட்கார்ந்து தியானம் பண்ற, அது எந்த நடவடிக்கைங்க? பொருளாதார சாதாரண நடவடிக்கை. அப்ப பொருளாதார சாதாரண நடவடிக்கைங்க என்ன? டு சாட்டிஸ்ஃபை த சோசியல் அண்ட் சைக்காலஜிக்கல் நீட்ஸ், சமூக மற்றும் உளவியல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நடத்தக்கூடிய நடவடிக்கைகள் பொருளாதார சாதாரண நடவடிக்கைகள். குக்கிங் ஃபுட், வாட்சிங் மூவிஸ், மெடிடேஷன் பண்றது, இதெல்லாம் எக்ஸாம்பிள். அப்ப இந்த கிளாஸ்ல நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். ஹியூமன் ஆக்டிவிட்டி தான் என்னன்னு சொல்லி சொன்னோம். ஹியூமன் ஆக்டிவிட்டி என்ன கேட்கிறான், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இப்ப இதை ரெண்டையும் பார்த்துருக்கோம். இப்ப இதை ரெண்டுமே 2 மார்க்ஸ்ல வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், we will meet next class.